ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திமுகவில் இணைந்த தேமுதிகவின் முக்கால்வாசி தொண்டர்கள் அதிர்ச்சியில் விபரீத முடிவு எடுத்த பிரேமலதா. காலியாகும் தேமுதிகவின் அலுவலகங்கள், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். தற்போது தேமுதிகவின் அரசியல் அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது என்றே கூறலாம். இதை சரியான முறையில் வழிநடத்த இன்று வரை யாராலும் முடியவில்லை. விஜயகாந்துக்கு உடல்நிலை மட்டும் பழைய நிலைமைக்கு வந்திருந்தால் இந்நேரம் அக்கட்சியின் மதிப்பு வேற லெவலில் இருந்திருக்கும். முன்பொரு காலத்தில் தேர்தல் என்றாலே விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க பலரும் முந்தியடித்து கொண்டு வருவார்கள். தீவிர அரசியலிலிருந்து அவர் ஒதுங்கிவிட்டதுமே கட்சியின் நடவடிக்கைகளை பொருளாளர் பிரேமலதா கவனித்து வருகிறார். ஒரு பக்கம் சுதீஷ், இன்னொரு பக்கம் விஜய பிரபாகரன் கவனித்துக் கொண்டாலும் கூட பெரிய அளவிலான செல்வாக்கை தேமுதிகவால் பெற முடியவில்லை. மேலும் சட்டசபை தேர்தலில் கடைசி வரை கூட்டணி வைக்க அதிமுக அழைக்காமலே இருந்ததை பிரேமலதா இன்றும் சுட்டிக்காட்டிக் கொண்டேதான் இருக்கிறார். கடைசி நேரத்தில் அமமுக கூட்டணி கதவை திறந்தாலும் கூட தேமுதிக படுதோல்வியே அடைந்தது. இந்நிலையில் அடுத்தடுத்த தேர்தல்கள் தமிழகத்துக்கு வர உள்ள நிலையில் இப்போதைய தேசிய மற்றும் மாநில கட்சிகள் ரெடியாகி வருகின்றன. ஆனால் தேமுதிக மட்டும் தனிமையில் தவித்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் கடந்த 6ஆம் தேதி அக்கட்சியின் அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அப்பொழுது 2 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேமலதா செயல் தலைவராகவும் மற்றொன்று விஜய பிரபாகரனிடம் இளைஞரணியை ஒப்படைக்க வேண்டும் என்ற 2 முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பிரேமலதா கட்சியை வழிநடத்துவது என்பது தேமுதிகவில் பெரும்பாலான பேருக்கு பிடிக்கவில்லை என்றே கூறலாம். இந்த சூழலில் செயல் தலைவர் பதவியை பொறுப்பேற்பது மேலும் வெறுப்பை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. ஏனென்றால் செயல் தலைவர் பதவி என்பது தலைமை இல்லாத பட்சத்தில் அனைத்து முக்கிய பொறுப்புகளும் செயல் தலைவர் தான் எடுக்க முடியும். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதித்த போது ஸ்டாலினிடம் செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அதே பாணியைத்தான் தற்போது பிரேமலதாவும் கையாண்டுள்ளார். ஆனால் அவரின் இந்த விபரீத முடிவு தேமுதிகவில் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இதனால் தற்போது வரை விஜயகாந்த் மீண்டும் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த 7 லட்சம் தொண்டர்களில் முக்கால்வாசி தொண்டர்கள் தற்போது பிரேமலதா செயல் தலைவர் ஆக போகிறார் என்ற அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே திமுகவில் இணைய தயாராகிவிட்டனர். தற்போது பிரேமலதா எடுத்த விபரீத முடிவால் தேமுதிகவின் முக்கால்வாசி தொண்டர்களும் திமுகவில் இணைய உள்ள இந்த தகவல் தற்போது தேமுதிகவினருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. மேலும் இதற்கு உதாரணமாக பல ஊர்களில் உள்ள தேமுதிகவின் முக்கிய அலுவலகங்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.